ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. இந்தியாவின் முதல் வழிகாட்டி செயற்கைக்கோளுடன் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது PSLV-C-22 ஏவூர்தி. NLC பங்குகளை தனியாருக்கு விற்பனை செய்வதை எதிர்த்து தொழிலாளர்கள் இன்று உண்ணாநிலை. கண்டலேறு அணையிலிருந்து திறக்கப்பட்ட 200 கன அடி தண்ணீர் 5ஆம் தேதி தமிழகம் வரும் என தகவல். இந்து முன்னணி நிர்வாகி கொலை எதிரொலி. குமரி மாவட்டத்தில் காவல்துறை பாதுகாப்புடன் பேருந்துகள் இயக்கம். டீசல் விலை உயர்த்தப்பட்டதற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா, மருத்துவர் ராமதாஸ் உள்ளிட்டோர் கண்டனம். உத்தரகாண்ட் பேரழிவுக்கு பொறுப்பேற்று பதவி விலக முடியாது என பாஜகவிற்கு முதலமைச்சர் விஜய் பகுகுணா பதில். உச்சநீதிமன்ற ஆணையை மீறி டெல்லியில் பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் விற்கப்படுவதாக தகவல். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான நல்லுறவு தொடர வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தல். அமெரிக்காவில் பயங்கர காட்டுத்தீ, கட்டுப்படுத்த முயன்ற 19 வீரர்கள் கருகி உயிரிழப்பு. விம்பிள்டன் டென்னிஸ், ஜெர்மனி வீராங்கனையிடம் தோல்வியடைந்து வெளியேறினார் செரீனா வில்லியம்ஸ். ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.